டேஸ்ட் தி டெய்லி. திமுகவில் கருணாநிதி குடும்பத்தினர் மட்டுமே தலைமை பதவிக்கு வர முடியும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். ஆனால் அதிமுகவில் சாதாரண தொண்டன் கூட தலைமை பதவிக்கு வர முடியும் என திட்டவட்டம். நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்த்தீங்கன்னா திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் முதலமைச்சரானார். திரு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக்கப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் அது ஒரு குடும்ப கட்சி, வாரிசு அரசியல். இன்னைக்கு மன்னர் பரம்பரையில் தான் அரசருக்கு பிறகு இளவரசர் வருவார். அப்படிப்பட்ட நிலைமை திமுகவிலே நிலவி கொண்டிருக்கின்றது. திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த ஆண் வாரிசுகள் தான் அந்த கட்சியில் மக்களால் வாய்ப்பு கொடுத்தால் அங்கே முதலமைச்சராகக்கூடிய சூழல் வருது. அண்ணா திமுகவில் அப்படி அல்ல. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் கூட எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், அமைச்சராக முடியும், ஏன் முதலமைச்சரே ஆக முடியும். அதுக்கு உதாரணம் நானே. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சூளுரை. கொரோனா காலத்தில் வருவாயே இல்லாமல் வைரஸ் பரவலை தடுக்க 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ததாக பெருமிதம். கோவை பெரிய நாயக்கன் பாளையம் அருகே மழை வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட கார்கள். மத்தம்பாளையம் அருகே இரு குழந்தைகள் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டு அவதி. கனமழை காரணமாக கோவை மற்றும் திருப்பூரில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. கொங்கு மண்டலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே ஏரி உடைந்து வெள்ளப்பெருக்கு. திருப்பத்தூர் திருவண்ணாமலை சாலை மூடப்பட்டு போக்குவரத்துக்கு தடை. தஞ்சாவூர் மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை சாகுபடிகள் 3வது நாளாக மழைநீரில் மூழ்கி சேதம். உரிய இழப்பீடு வழங்க கோரி விவசாயிகள் போராட்டம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 1 மணி நேர மழைக்கே சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலுக்குள் மழைநீர். தெப்பம் போல் தேங்கிய மழைநீரால் பக்தர்கள் அவதி. ஈரோடு அருகே சாவடிப்பாளையம் ரயில்வே நுழைவு பாதையில் மழைநீர் வெளியேறியதால் போக்குவரத்து பாதிப்பு. 7 கிராமங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் கடும் அவதி. மதுரையில் பெய்த 1 மணி நேர மழைக்கே செல்லூர் கண்மாய் நிரம்பி குடியிருப்புகளை மூழ்கடித்த வெள்ளநீர். தற்போது வரை தொகுதி திமுக எம்எல்ஏ தளபதியும் மாநகராட்சி மேயரும் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் புலம்பல். திருப்பூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக நொய்யல் ஆற்றில் நல்லம்மன் தடுப்பணை கோயிலை சூழ்ந்த வெள்ளநீர். கோயிலுக்குள் செல்ல பக்தர்களுக்கு தடை. சென்னை வேளச்சேரி ரயில் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபர். தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வரும் நிலையில் மிரட்டல் பேர் வழிகளை பிடிக்க முடியாமல் திணறும் போலீசார்.
திருச்சி தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு எதுவும் கிடைக்காத நிலையில் வெறும் கையுடன் திரும்பிச் சென்ற காவல்துறையினர். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டானா புயலாக உருமாறியது. நாளை அதிகாலை தீவிர புயலாக வலுப்பெற்று ஒடிசாவின் பூரி மற்றும் மேற்கு வங்கத்தின் சாகர் தீவு இடையே 24ஆம் தேதி நள்ளிரவில் கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை திமுக அரசு புறக்கணித்து மக்களை வஞ்சித்து வருகிறது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் நடைபெற்ற செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. சென்னை மாநகரின் 75% குடியிருப்புகளில் மக்கள் பயன்படுத்தும் நீரில் வயிற்றுப்போக்கை விளைவிக்கும் பாக்டீரியா இருப்பதாக சென்னை ஐஐடி நடத்திய ஆய்வில் அதிர்ச்சி தகவல். மழைநீர் வடிகால் பணி என கூறி மக்கள் வரிப்பணம் 4000 கோடி ரூபாயை வீணாக்கிய திறனற்ற ஆட்சியில் மழைநீரும் கழிவு நீரும் கலந்ததால் இத்தகைய அவலம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் கனமழை பெய்தும் நிரம்பாத ஏரிகள் மற்றும் குளங்கள். நீர் மேலாண்மை திட்டத்தில் திறனற்ற ஸ்டாலின் அரசு கோட்டை விட்டதால் கடலில் கலந்து வீணான 4 DMC மழைநீர். யூடியூபர் இர்ஃபானின் அத்துமீறல் வீடியோ வெளியாகி 48 மணி நேரத்தை கடந்த பின்பும் நடவடிக்கை எடுக்காமல் குரட்டை விட்டு தூங்கும் காவல்துறை. உதயநிதிக்கு வேண்டியவர் என்றால் சலுகை, சாமானிய மக்கள் என்றால் மன்னிப்பு கேட்க வைத்து வீடியோ வெளியிடுவதுடன் கைது நடவடிக்கையா என மக்கள் சரமாரி கேள்வி. வரும் நவம்பர் 1ஆம் தேதி உள்ளாட்சிகள் தின கிராம சபை கூட்டத்தை ஒத்திவைத்து உத்தரவிட்ட செயலற்ற ஸ்டாலின் அரசு. உள்ளாட்சியில் நல்லாட்சி என கூறிய ஸ்டாலின் நிர்வாக காரணம் என காதில் பூசுற்றி கிராம சபை கூட்டத்தை ஒத்திவைப்பதுதான் திராவிட மாடலா என மக்கள் கேள்வி. தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தால் 800 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டதாக சாம்சங் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் முறையீடு. தொழிலாளர் பிரச்சனையை சுமூகமாக முடித்து வைக்க நடவடிக்கை எடுக்காத விளம்பர பிரியர் ஸ்டாலினால் பெரும் தொழில் நிறுவனங்கள் தமிழகத்திற்கு குட்பை சொல்லும் விபரீத நிலை. ஊராட்சி தலைவர்களை சந்திக்க மறுப்பதாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஆதி திராவிட நல இயக்குனர் மீது புகார். வரும் 30ஆம் தேதிக்குள் ஆதி திராவிட நல இயக்குனர் பதிலளிக்க SC ST ஆணையம் உத்தரவு. தாம்பரம் அருகே வருவாய்க்கு அதிகமாக 4 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக திமுக கவுன்சிலர் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு. மக்கள் வரிப்பணத்தை சுருட்டுவதில் மட்டும் திமுகவினர் குறியாக இருப்பதாக மக்கள் விமர்சனம். சென்னை ராயப்பேட்டையில் மழைநீர் வடிகால்வாய் தோண்டப்பட்டு மாத கணக்கில் கிடப்பில் போடப்பட்டுள்ள அவலம். மழைநீர் வடிகால்வாய் பணிகள் 90% முடிந்ததாக ஸ்டாலின் அரசு தெரிவித்திருந்த நிலையில் சென்னையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் தற்போது தொடங்கப்பட்டிருப்பதால் மக்கள் அதிர்ச்சி. சென்னை நுங்கம்பாக்கம் பிரதான சாலையில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சத்துடனேயே செல்லும் அவலம். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே மருமகளுடன் முறை தவறிய உறவில் இருந்த மாமனார் செய்த வெறிச்செயல். மருமகளுடன் முறை தவறிய உறவில் இருந்த நண்பரை கொன்ற கொடூரம். மதுரையில் கணவன் கண்முன்னே நீண்ட தூரம் இழுத்துச் செல்லப்பட்டு மனைவியின் கழுத்தில் இருந்த நகையை பறித்துச் சென்ற திருடர்கள். எந்த கும்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியின் லட்சணம் இதுதானா என ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி. நெல்லை மாநகராட்சி திருமால் நகரில் மாடு முட்டியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற மாணவி கீழே விழுந்து படுகாயம். நெஞ்சை பதைப்பதைக்க வைக்கும் காட்சிகள்.
சென்னை வியாசர்பாடி எம்கேபி நகரில் ஆட்டோ மீது மாநகர பேருந்து மோதியதில் இருவர் காயம். மாநகர பேருந்து ஓட்டுநர்கள் பொறுப்பற்ற முறையில் பேருந்தை இயக்கியதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு மணி நேரம் பெய்த மழைக்கே அரசு நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கியதால் மாணவர்கள் அவதி. பேரூராட்சி நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. சென்னை மாநகரில் மக்கள் பணத்தில் வீடற்ற ஏழைகளுக்கு கட்டப்பட்ட வீடுகள் காற்று வாங்கும் பேரவலம். வீதிகளிலும் வாடகை வீடுகளிலும் தஞ்சமடைந்துள்ள மங்களாபுரத்தைச் சேர்ந்த மக்களிடம் வீடுகளை ஒப்படைக்காமல் திறனற்ற ஸ்டாலின் அரசு அராஜகம். தீபாவளி பண்டிகைக்காக அறிவிக்கப்பட்ட சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களிலேயே விற்று தீர்ந்ததால் பயணிகள் வேதனை. ஒவ்வொரு பண்டிகை காலங்களிலும் சில நிமிடங்களிலேயே டிக்கெட்டுகள் விற்று தீர்வதால் டிக்கெட் கிடைக்காமல் அவதிப்படுவதாக பயணிகள் புலம்பல். இப்போ ரிட்டர்ன் டிக்கெட் வந்து 3ஆம் தேதி நாங்கள் ரிட்டர்ன் சென்னைக்கு வர்றதுக்காக போனோம், அதுக்கு டிக்கெட் கிடைக்கல. சிறப்பு ரயிலுக்கும் போனோம், எதுவுமே டிக்கெட் கிடைக்கல, எல்லாம் ஃபுல்லு. தமிழகத்தில் சூரிய மின்சக்தி திட்டங்கள் செயல்படுத்துவதில் நிர்ணயிக்கப்பட்ட 25 லட்சம் என்ற இலக்கில் சுமார் 2.8% மட்டுமே விண்ணப்பங்கள் பெறப்பட்ட அவல நிலை. 18,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் வெறும் 13,000 சோலார் இணைப்புகள் மட்டுமே கொடுத்த திறனற்ற திராவிட மாடல் ஸ்டாலின் அரசு. சிறப்பு கல்வி ஆசிரியர்களுக்கான தகுதிகளை நிர்ணயிக்க ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வியை கற்பிக்கும் சிறப்பு கல்வி ஆசிரியர்களின் 38% பணியிடங்களை நிரப்பாமல் திராவிட மாடல் அரசு தொடர்ந்து அலட்சியம். குஜராத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக போலியாக நீதிமன்றத்தை நடத்தி வந்த மோசடி ஆசாமி மாவட்ட ஆட்சியருக்கே உத்தரவு போட்ட அவலம். கால் நூற்றாண்டுகளாக மாநிலத்திலும் 10 ஆண்டுகள் மத்தியிலும் ஆட்சியில் இருந்த குஜராத் மாடல் நாட்டை நிர்வகிக்கும் லட்சணம் இதுதானா என மக்கள் விமர்சனம். குஜராத்தில் போலி சுங்கச்சாவடி, போலி நாணயம், போலி ஐஏஎஸ், போலி ஐபிஎஸ் சிக்கியதைத் தொடர்ந்து உலகின் மிகப்பெரிய போலி நீதிமன்றம் செயல்பட்டு வந்தது அம்பலம். நான் கடவுளின் அவதாரம் என்பவரின் ஆட்சியில் விதவிதமாய் ரகரகமாய் அவதாரம் எடுக்கும் மோசடி பேர் வழிகள். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் அருகே ஷாலிமார் விரைவு ரயிலின் இரு பெட்டிகள் தடம் புரண்ட விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் உயிர் தப்பினர். 2024 மட்டும் 40-க்கும் மேற்பட்ட ரயில் விபத்துக்களில் 300-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த போதும் விபத்துக்களை தடுக்காமல் மைனாரிட்டி பாஜக அரசு அலட்சியம். லெபனானில் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹசன் நஸ்ரல்லா தங்கியிருந்த பதுங்கு குழியில் 4,200 கோடி ரூபாய் பணம் சிக்கியதாக தகவல். மருத்துவமனையின் கீழ் இருந்த பதுங்கு குழியில் இருந்து கைப்பற்றியதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவிப்பு. நிதி சிக்கலால் 2026 காமன்வெல்த் போட்டிகளில் இருந்து ஹாக்கி, கிரிக்கெட், பேட்மிண்டன், மல்யுத்தம், துப்பாக்கிச்சூடு உள்ளிட்டவை நீக்கம். பதக்க வாய்ப்பு பறிபோன நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்காமல் 5 ஆண்டுகளில் வல்லரசாவோம் என்று மார்த்தட்டுவதா என மைனாரிட்டி பாஜக அரசுக்கு இந்திய விளையாட்டு வீரர்கள் கேள்வி. 2026 காமன்வெல்த் போட்டிகளில் இருந்து டேபிள் டென்னிஸ், ஸ்குவாஷ் மற்றும் ட்ரையத்லான் உள்ளிட்ட விளையாட்டுகளும் நீக்கப்பட உள்ளதாக அதிர்ச்சி தகவல். பதக்க வாய்ப்பு பறிபோகும் நிலையால் இந்திய வீரர்கள் கலங்கி நிற்பதை கண்டுகொள்ளாமல் கடவுளின் அவதாரம் என்பவரின் அரசு ஆழ்ந்த உறக்கம்.